அனைவருக்கும் வணக்கம். மன பயம் பதட்டம் இதோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கான விதைகளை நீங்கள் வந்து எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விதைகளை நீங்கள் எப்படி சொல்லணும், அந்த விதைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நம்மளோட ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் பின்னாடி நம்மளோட உடல் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணரணும். நீங்கள் பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணரும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடல் வந்து ரியாக்ட் பண்ணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு உணரும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடல் வந்து குதூகலமாக இருக்கும். இது தாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட உணர்வுகளை உடலுக்கு கொடுக்க போகிறோம். நான் அமைதியாக இருக்கேன், அன்பாக இருக்கேன் அப்படின்ற உணர்வுகளை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாளடைவில் உடல் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். வாங்க, உங்களுக்கு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டர்லேருந்து பிரியா வந்திருக்காங்க. நீங்கள் எப்படி இந்த விதைகளை உங்களுக்குள்ளே சொல்லணுன்றத டெமோ பண்ணி காமிப்பாங்க. வாங்க போகலாம். இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. கீழே சப்ரக்கால் போட்டு உட்கார முடியாதவங்க சேரில் கூட உட்காந்துக்கலாம். உங்கள் கைகளை வந்து தொடைக்கு மேலே தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க. சின்முத்ரா வச்சுக்கிட்டாலும் சரி, தளர்வான நிலையில் வச்சுக்கிட்டாலும் சரி. கண்களை மூடிக்கோங்க. நல்ல ஆழ்ந்த ஒரு மூச்சு இழுத்து, நல்ல மூச்சை இழுங்க. இழுத்து மூச்சை வெளிவிடும்போது வாய் வழியாக விடணும். இது மாதிரி ஒரு இஷ்ன்ற ஒரு சவுண்டோட நீங்கள் மூச்சை வெளியில் விடணும். ஆழ்ந்த மூச்சு இழுத்து இது மாதிரி ஒரு 6 தடவை பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மூச்சை வெளியில் விடும்போதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேருந்து பயமும் பதட்டமும் உங்கள் உடலை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணணும். நல்ல மூச்சை இழுத்து அந்த சவுண்டு, நம்ம குக்கர் விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டோட மூச்சை வெளியில் விடணும். இது மாதிரி 6 தடவை பண்ணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு. இப்போ அடுத்த செட்டுக்குள்ளே போகிறோம். இதில் மூச்சை வந்து மூக்கு வழியாக இழுக்கணும். வெளியில் விடும்போது ரெண்டு கைகளையும் வயிறு மேலே வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளையும் வயிறு மேலே இழுத்துட்டு மூச்சை இழுக்கும்போது உங்கள் வயிறு வெளியில் வர்றதையும் மூச்சை வெளி விடும்போது வயிறு உள்ளே போகிறதையும் உணர்ந்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியில் விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது நம்ம வயிறு வெளியில் வரும். மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகும். வெளியில் விடுற மூச்சை ரொம்ப ஆழ்ந்து நல்லா வெளியில் விடணும். நம்ம லங்ஸ்க்குள்ளே எந்த விதமான காற்றும் இல்லைன்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். டீப் இன்ஹலேஷன் அண்ட் ஃபுல் எக்ஸ்ஹலேஷன் பண்ணணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி வயிறில் கை வச்சு 6 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கைகளை எடுத்துகிட்டு போய் உங்கள் நெஞ்சு மேலே வச்சுக்கணும். நெஞ்சு மேலே வச்சுட்டு நல்லா உணர்ந்து கைகளை தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை இழுத்து உங்கள் மார்பக பகுதி விரிவடைகிறதையும் வெளியில் விடும்போது அப்படியே சுருங்குறதையும் உணர்ந்து செய்யணும். உங்களோட கவனம் வந்து எங்கெங்கேயாவது போயிட்டு வரும். இருந்தாலும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து உங்களோட மூச்சு பயிற்சிக்குள்ளே வைக்கணும். இது மாதிரி 6 தடவை செய்யணும். அதுக்கப்புறம் உங்களோட வலது மூக்கு துவாரத்தை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது மூக்கு வழியாக மட்டுமே மூச்சை இழுத்து மூச்சை வெளியில் விடணும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே 4 கவுண்ட் எண்ணிக்கிங்க. வெளியில் விடும்போது 8 கவுண்ட்டை வெளியில் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. 4-8 அப்படின்ற அந்த ரேஷியோ செய்ய முடியாதவங்க உள்ளே இழுக்கிறது 3 கவுண்ட்டும் வெளியில் விடுறது 6 கவுண்ட்டும் கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மூச்சை ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் சாதாரணமாக நல்லபடியாக இழுத்து வெளியில் விடுறதுக்கு எது தோதுவாக இருக்கோ அந்த ரேஷியோவை நீங்கள் கீப்பப் பண்ணிக்கலாம். இது மாதிரி
லெஃப்ட் மூக்கு வழியாகவே மூச்சை இழுத்து வெளியில் விடுறத கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். கொஞ்ச நேரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மூச்சு அப்படியே ரொம்ப சீராகும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வேக வேகமாக இழுத்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மூச்சு நல்லா சீராகி உங்களுக்கு குறைந்த காற்றே போதும் அப்படின்ற அந்த உணர்வுக்கு நீங்கள் வருவீங்க. இந்த உணர்வுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கைகளை தொட மேலே வந்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் 5 நிமிஷம் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் அந்தளவு பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும், அதனால் நாங்கள் டெமோக்காக கொஞ்சம் நேரம்தான் செய்கிறோம். இப்படி கைகளை திருப்பி தொடை மேலே வச்சதுக்கப்புறம் இப்போது உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வாய் வழியாக அந்த 6 விதைகளை சொல்லணும். அந்த 6 விதைகளையும் நீங்கள் சொல்கிற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரகசியம் பேசுகிற மாதிரி சொல்லணும். மூச்சு எந்த விதையிலையும் எந்த வகையிலையும் மூச்சு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. மூச்சை இழுத்துட்டு காற்றை வெளியில் விடும்போது அந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கணும். மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விடாமல் வாய் வழியாக அந்த வார்த்தைகளாக நீங்கள் மூச்சை வெளியில் விடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சியோடது. உங்களுக்கு விதைகளை லாஸ்ட் 5th part சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு சில விதைகளை மட்டும் இங்கே சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்காக, எப்படி சொல்லணுன்றதுக்காக. ஒவ்வொரு விதைகளையும் நீங்கள் 7 தடவை சொல்லணும். ஒரு விதை, இப்போ ஒரு விதை நான் இப்போ சொல்ல போகிறேன். நல்ல மூச்சை இழுத்துக்கோங்க. நான் மன அமைதியுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு அணுவிலும் அமைதியானது வாசம் செய்கிறது. இது மாதிரி இந்த ஒரு விதையை மட்டும் நீங்கள் 7 தடவை சொல்லணும். மூச்சை இழுத்து வெளியில் விடுற கேப்பில் தான் அந்த விதையை நீங்கள் சொல்லணும். இதே மாதிரி உங்களுக்கு 6 விதைகள் கொடுத்துருக்கேன், 6 விதைகளையும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற விதைகளையும் உருவாக்கி சொல்லலாம். இவ்வளவு தாங்க பயிற்சி. இந்த விதைகளை சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் உடம்பே ரொம்ப லேசான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இடையில இடையில உங்கள் கவனம் எங்கே போனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. திருப்பி உங்கள் கவனத்தை கொண்டு வந்து பயிற்சியில் வைக்கணும். இப்போ பயிற்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் கூடயே சேர்ந்து செஞ்சுருப்பீங்க. இந்த பயிற்சினால் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. ரொம்ப நம்பிக்கையாக நமக்கு இந்த பயிற்சினால் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு அந்த பயிற்சியை செய்யணும். மனசை ஒருமுகப்படுத்தி செய்யணும். இதுக்காக நீங்கள் வந்து காலையில் 20 நிமிஷம், நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம உடம்புக்காகவும் மனசுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே பரிச்சயம் பண்ணி பாருங்கள். இந்த பயிற்சியை இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காக அப்படியே நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை. இதை டெய்லி டெய்லி நீங்கள் சொல்லும்போது உங்கள் உடலில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றத நீங்களே ஒரு மாதம் கழித்து உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் இந்த பயிற்சியோட சிறப்பு என்னன்றது உங்களுக்கு புரியும். 1 மாதம் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை போஸ்ட் பண்ணுங்கள். நானும் படித்து சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.